அனைவருக்கும் வணக்கம். இந்த குச்சிக்கிழங்கு செடி தோட்டம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கேஜி வலசு அருகில் மேட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர். நாங்கள் வந்து கிருஷ்ணசாமி அப்படிங்கிற விவசாயிகளுக்கு வந்து இந்த குச்சிக்கிழங்கு தோட்டத்துக்கு நம்ம நெட்சர் புறங்கள் ஷெட்டு ஸ்டிமிரிச் கொடுத்துருந்தோம். இந்த செடி வந்து ஒரு ஏக்கர் தோட்டம். இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ 40 நாள் தான் ஆகுது. இந்த 40 நாள் செடிக்கு வந்து ஷெட்டு 1 லிட்டர் கீழே மண்ணு கொடுத்துருக்காங்க. அது தவிர ஸ்டிமிரிச் வந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. 20 நாள் கேப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. இப்போ 2வது ஸ்ப்ரே பண்ணி ஒரு 3 நாள் ஆகுது. மொத்தமாக செடியோட வயசு பார்த்திங்கன்னா 40 நாள் ஆகுது. இந்த 40 நாள் வளர்ச்சிக்கு செடியில் வந்து வேர் வந்து எவ்வளோ போயிருக்கு, குச்சிக்கிழங்குக்கு எத்தனை இந்த கிழங்கு வேரோட்ட ஓடி இருக்குன்னு பார்க்குறக்காக வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஐயா வந்து இவங்க தான் குப்புச்சாமி. இவங்க தான் வந்து நம்ம கந்தசாமி வாளையம் ஏரியாவில் வந்து ஒரு நம்ம நெட்சர்புரங்களோட டிஸ்ட்ரிபியூட்டராக விநியோகராக வந்து செயல்பட்டு எல்லா விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ உங்கள் ஐயா சொல்லுங்கள், இப்போ இந்த செடி எத்தனை நாள் இருக்குங்க? நம்ம 40 வயசு வருங்களா? சரிங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய செடிக்கு தோட்டத்துக்கு கொடுத்துட்டு வரீங்களா? 2 ஏக்கர் குச்சிக்கிழங்குக்கு அப்படியே எங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. சரிங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த செடியோட வளர்ச்சி, இந்த செடி வந்து குச்சிக்கிழங்கு வந்து வேரோட்டம் எவ்வளோ ஆழம் போயிருக்கு, ஷெட்டு கொடுத்துட்டு நம்ம ஸ்டிமிரிச் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வேரோட்டம் ஆழம் போயிருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆழம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 அடி ஆழத்துக்கு மேலே 1 அடிக்கு பக்கமாக நான் அந்த குழி எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஒரு கிழங்கு வேர் ஓடி இருக்கு. அது இல்லாமல் இந்த பக்கம் ஒரு வேர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 1 அடி நீளத்துக்கு மேலே போயிருக்கு. 1.5 அடி நீளம் வந்திருக்கு. அதெல்லாம் வேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிழங்கு பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட சுற்றி ஒரு இந்த பக்கம் ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வேருக்கு மேலே இப்போவே ஓடி இருக்கும். 44 வயசுக்கு நம்ம ஷெட்டு கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ நீளம் உங்களுக்கே பார்த்தா தெரியும். செடியோட நீளம் பார்த்தீங்கன்னா அந்த வேறு நீளம் பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு அப்புறம் இன்னும் கீழே ஆழம் இருக்குது. ரொம்ப குழி எடுத்தோம்னா அந்த வேறு கட்டாயர் அப்படிங்கிறக்காக நான் வந்து அதுக்கப்புறம் வந்து குழி எடுக்காமல் இருந்துகிட்ருக்குறேன். ஒரு 40 நாளே நம்ம ஷெட்டு கொடுத்து ஸ்டிமிரிச் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, ரொம்பவே அபரிதமாக ரொம்ப ஆழமாக வேர் போயிருக்கு. வேர்களுடைய எண்ணிக்கை, அந்த கிழங்காக மாறக்கூடிய வேர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி இந்த செடி சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வேருக்கு மேலே வந்திருக்கு. நல்லா அருமையாக நல்லா வந்திருக்கு. செடியோட வளர்ச்சியுமே வயல் ஃபுல்லாக 1 ஏக்கர் ஃபுல்லாக நல்லா ஒரே ஈவனாக அருமையாக வந்திருக்கு. 9 வேர்களுக்கு மேலே வந்திருக்கு. செடியோட நம்ம ஷெட்டு 1 லிட்டர் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆழமாக போயிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து ஆழமாக போயிருக்கு. மண் நல்லா லூஸாக இருக்குது. சாயில் வந்து நம்ம கையில் இப்போ எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப குழி நம்ம தோன்றப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு. ஈஸியாக குழி எடுக்குது. நல்லா நல்லா ஆழமாக போயிருக்குது. வேர்களோட எண்ணிக்கை நல்லா அதிகமாக வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.